டெல்லியில நடந்த இஸ்லாமியர்கள் மாநாட்டில் கலந்துகிட்டவங்க மூலமா தான் இப்போ வந்து இந்தியாவில் வந்து கொரோனா வந்து அதிவேகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து மக்கள்கிட்ட வந்து பரப்பப்படுது. பிஜேபிக்கு காரங்க மூலமா வந்து பரப்பப்படுது. இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளவு கீர்த்தனமான அரசியல் இந்த கொரோனாவை வச்சு வந்து இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். இப்போ வந்து இப்போ இதை இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு, ஒரு இஸ்லாமியர்கள் மாநாடு நடந்துச்சு, அதில் வந்து வெளிநாட்டில் வந்து சில பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, இந்தியா பூரா இருந்து பல பேர் வந்து அந்த மாநாட்டுக்கு போனாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால் அந்த வெளியிலேருந்து வந்தவங்க மூலமாக வந்து இவங்களுக்கு பரவி அவங்க மூலமாக வந்து பல பேருக்கு பரவிடுச்சு அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை வந்து இவங்க பல செய்தி பரப்பிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது உண்மை அப்படின்ற பட்சத்தில் இது முதல் குற்றவாளி வந்து மத்திய அரசு தான். ஏன்னா வெளியிலேருந்து வந்து வர்றவங்களை வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஸ்க்ரீன் பண்ணி 14 நாள் தனிமைப்படுத்த வேண்டியது யாரோட வேலை? அதை மத்திய அரசாங்கம் செய்யலை, நாங்கள் தோத்துட்டோம், நாடு கூட கொரோனா நாங்கள் தான் பரப்பி விட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி மோடி அரசாங்கம் வந்து ஒத்துக்கிறது தான். இது வந்து இது நம்ம பார்க்க முடியுது பிரச்சனைகள். இது மிக கீழ்த்தரமான அரசியல். இது இது வந்து மார்ச் 19 மோடி வந்து இந்த பிரச்சனையை பற்றி நாட்டு மக்கள்கிட்ட பேசி அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் ஊரடங்கு கடைப்பிடிச்சு அதுக்கு பிறகு வந்து 21 நாள் ஊரடங்கு அப்படின்ற பிரச்சனை வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து நாடு கூட வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு டெல்லியில் நடந்தது. இது மாதிரி வந்து இப்போ ஈஷாவில் வந்து பல 100,000 பேர் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்ட சிவராத்திரி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ இவர் நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லி ட்ரம்ப்பை கூட்டு வந்து அமெரிக்காவில் இருந்து 100,000 அமெரிக்கர்கள் வந்தாங்க அவர் கூட, ட்ரம்ப் கூட, அவர் மட்டும் தனியாக வரல, அவங்களுடைய டெலிகேட்ஸு பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட ஏராளமான பேர் வந்து அமெரிக்காவிலிருந்து கூப்பிட்டு வந்து பிப்ரவரி மாதம் வந்து அகமதாபாத்தில் மிகப்பெரிய 100,000 பேர் கூட்டி வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தினார். நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியை மோடி நடத்தினார். அப்புறம் அவங்களை கூட்டு போய் தாஜ்மஹால் ஆக்ரா கூப்பிட்டு போனாங்க, டெல்லி கூட்டு போனாங்க, கட்டி அணைச்சு வரவேற்றாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 வந்து அந்த கொரோனா தொற்று வந்து இங்கே இந்தியாவில் வந்துருச்சு. அதே மாதிரி ஜனவரி 22 வந்து அமெரிக்காவில் வந்துருச்சு. இது பூரா எப்போ நடக்குது? இந்த நிகழ்ச்சிகள் பூரா பிப்ரவரியில் நடக்குது. அப்போ உச்சகட்டத்தில் வந்து இப்போ அந்த கொரோனா தொற்று வந்து அமெரிக்காவில் பரவிக்கிட்டு இருந்த காலத்தில் இப்போ ட்ரம்ப்பை கூப்பிட்டு அமெரிக்காக்காரங்க நிறைய பேரை கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்துனாங்களே, இப்போ அவங்க மூலமாக கொரோனா பரவலை நாட்டில்? இல்லை இந்த ஈஷா நடந்து அந்த ஃபங்க்ஷனில் நடந்து கலந்துக்கிட்ட வெளிநாட்டுக்காரங்க மூலமாக கொரோனா பரவலையா? அப்போ வந்து மனம் சார்ந்தால் வந்து கொரோனா பரவும் அது என்ன, இது அபத்தமான வாதம் இது. அப்போ இவங்க மட்டும்தான் கொரோ இவங்க மூலமாக மட்டும்தான் பரவுச்சு, இப்போ குஜராத்தில் ட்ரம்ப் மூலமாக அவங்களுடைய ஆட்கள் மூலமாக பரவலை, இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் மூலமாக பரவலை அப்படின்னா வந்து இது எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்ங்கிறத மக்கள் தான் யோசிக்கணும். உண்மையிலே வந்து இப்போ நாட்டு மக்கள் வந்து இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மோடி கவர்மெண்ட்டை பார்த்து ஏன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணல, ஏன் நாட்டில் வந்து கொரோனா பரப்புறதுக்கு நீங்கள் வந்து அனுமதிச்சிங்க, அல்லது ஏன் வந்து அது நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்ற கேள்வி தான் நாட்டு மக்கள் எல்லா பேருமே மோடி கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க. பதில் இல்லை, அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியலை. அதுக்காக இப்படி வந்து டைவர்ட் பண்ணுறாங்க மத அரசியலில் கீர்த்தரமான முறையில். இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று இருக்குது, இது வந்து நம்முடைய சூழ்நிலைக்கு வந்து இது வந்து பெரிய அளவுக்கு பரவலைங்கிறத உண்மை, அதான் உண்மை. அந்த உண்மையை ஒத்துக்காம இவங்க தான் பரப்பி விடுறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க தொடர்ந்து வந்து இது 100,000 பேர் செத்து போயிடுவாங்க, இந்தியாவில் 100,000 பேர் வந்து பாதிக்கும் அப்படிலாம் வந்து நிறைய வந்து வளர்ந்துகள் ஒரு மாசமா தொடர்ந்து 10-15 நாள் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நடைமுறை யதார்த்தம் அப்படி இல்லை. வெளிநாட்டிலேருந்து வந்து மூலமா சிலர் மூலமா அவங்க சார்ந்தவங்களுக்கு பரவுது, அது சம்பந்தம் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அவங்கள தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தவிர நாடு கூட வந்து கொரோனா ஆபத்து இருக்கு அப்படின்னு இவங்க பரப்புறதே வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தி. இன்னும் சொல்லப்பட இவங்களை தான் தூக்கி உள்ள போடணும், நாட்டுக்கு யாராவது வளர்ந்து பரப்புறாங்கன்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கீழ்த்தரமான ஆட்கள் கையில், எவ்வளோ ஒரு கைமத்தரமான ஆட்கள் கையில் வந்து நீங்கள் அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம வேதனையான விஷயம். ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். டிமானிட்டைசேஷன்லையும் இதை தான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து எத்தனை நிகழ்வுகள் பொருளாதார விஷயங்களை ஹேண்டில் பண்ணது பூராமே தப்பாக ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ இது சிஏ போராட்டத்தை இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி கலவர வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. இப்போ திருப்பி இந்த கொரோனாலே அரசியல் தான் பண்ணுறாங்க. மிக மிக கீழ்த்தரமான ஆட்கள் இதை வந்து உண்மையாக கண்டிக்கிறோம். இப்பேற்பட்ட போய் தவறான ஆட்களை வந்து தனிமைப்படுத்தணும் சமுதாயத்தில் இருந்து, அதான் இந்திய சமுதாயத்துக்கு நல்லது.